இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்ஹேண்ட் இங்கிலீஷ் சீனியரோட செகண்ட் பேப்பர் இன்னும் நம்ம சீனியருக்கு அப்லோட் பண்ணவே இல்லை. இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா, நாளைக்கு கண்டென்சேஷன் வந்து டெஸ்ட் இருக்குது. ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் எப்படின்றது வந்து ஓரலாக சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து நான் டிக்டேட் பண்ணி கொடுத்துருவேன். எண்டில் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்டும் இருக்கும். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி அப்படின்னு. ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு எக்ஸாமில் எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுவோமோ அதே மாதிரி எழுதி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்சேஷன்னா என்ன அப்படின்னா, சுருக்கி எழுதுறது. தமிழில் வந்து சுருக்கி எழுதுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 40 மார்க்ஸ் கொடுப்பாங்க எக்ஸாமில் வந்து. இதில் வந்து 5 மார்க் வந்து ஸ்ட்ரோக்குக்கும், 35 மார்க் வந்து கண்டென்சேஷனுக்கும் கொடுப்பாங்க. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு பெரிய பேசேஜாக ரீட் பண்ணிடுவாங்க 5 மினிட்ஸில். இதை வந்து நம்ம வந்து ஒரு 2-3 பேராவாக பிரிச்சுக்கணும், சும்மா ஷார்ட் பண்ணிக்கணும். வார்த்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் சீனியருக்கு வந்து ஒரு 210லேருந்து 220க்குள்ளே கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து இது எழுதுனா போதும். செகண்ட் பேப்பர் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டென்சேஷனில் என்னென்ன இருக்கணும் இம்பார்ட்டனா அப்படின்னா, ஹெட்லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 சைடு ஹெட்லைன் போட்டுக்கோங்க. 1.5 பேஜ் வந்து கட்டாயம் தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து சுருக்கி வரைதல். அதிகமாக எழுதாதீங்க, அதிக வார்த்தைகளும் எழுத வேணாம். நீங்கள் 1.5 பேஜ்லேயே முடிச்சுட்டு எவ்வளோ எழுதினாலும் சரி, கீழே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு போட்டு 210லேருந்து 220க்குள்ளே போட்டுருங்க. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி வந்து விவாதிச்சிருக்க மாதிரி இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பேப்பரில் நம்ம எப்படி வந்து எப்போவும் போல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மிஸ்டர் ஸ்பீக்கர்னு ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் அதுலேயும் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டிபேட் இருக்கும், ஏதாவது ஒன்றை பற்றி விவாதிச்சிருப்பாங்க. அது என்னன்ற கண்டென்ட் நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப எதை பற்றி சொல்கிறாங்க, எதை பற்றி ரீட் பண்ணுறாங்கன்றதை நம்ம வந்து கவனித்தாலே அதை எழுதிடலாம். ரொம்ப ஈஸி தான், யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி மெயிலையும் சரி, செகண்ட் பேப்பர் போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மோஸ்ட் ரெக்வஸ்டபிள் ஒரு கமெண்ட்டாக அது இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம நாளைக்கு வந்து பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஊரெலாம் என்னன்றதை சொல்லிட்டேன். நாளைக்கு நிறைய பேர் டெஸ்ட்டு எழுதுங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு டிக்டேட் பண்ணி அந்த வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மாடல் குவஷ்சன் பேப்பரோ இல்லை ஓ ப்ரீவியஸ் இயர் குவஷ்சன் பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்து நான் கொடுத்து வந்திருப்பேன். நீங்கள் இப்போ செகண்ட் பேப்பர் வந்து புக்ஸ் வச்சுருக்கோங்க, எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த மந்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செகண்ட் பேப்பரை கவர் பண்ணிடலாம். ஏன்னா அதிக பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்லேயோ இல்லை மெயிலையோ நீங்கள் கேட்கலாம் செகண்ட் பேப்பர் பற்றி. எழுதிட்டீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு நீங்கள் எழுதுனது சரியா இல்லை தப்பா எப்படின்னு தெரியல அப்படின்னாலும், கம்யூனிட்டி டேப்பில் இருக்க மெயிலுக்கு வந்து நீங்கள் PDF-ஆக சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், இல்லை இப்படி எழுதலாம் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்ற ஐடியாஸும் நான் அதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம், மெயில் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் பேஜ். நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. நான் சொல்லியிருந்தேன், பிகினர்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஏற்கனவே எக்ஸாம் போகிறவங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. டெய்லியும் பார்த்திங்கன்னா 2-3 பேசேஜ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இது பண்ணி கொடுக்குறத அவங்க எழுதினதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி கொடுப்போம். எக்ஸாமுக்குள்ளே வந்து புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஆல்ரெடி இப்போ போயிட்டுருக்க பேட்ச்சுக்கு வந்து புக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆக போகுது, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்து எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் போகிறவங்களுக்காக இருந்தாலுமே நீங்கள் இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். நிறைய ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும்போது புக்கு ஃபுல்லாகவுமே நல்லா கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு அன்னோன் டெஸ்ட்டு அன்னோன் பேசேஜும் நான் கொடுத்துட்ருப்பேன். வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிவிஷன் டெஸ்ட்டும் நடக்கும், செகண்ட் பேப்பருக்கான டெஸ்ட்டும் நடக்கும். நிறைய பேர் செகண்ட் பேப்பர் பற்றி தெரியல, நான் ஃபஸ்ட் பேப்பர் நல்லா எழுதுறேன் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. செகண்ட் பேப்பரும் டெஸ்ட்டு நம்மளோட டெஸ்ட் பேட்ச்சில் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நான் ஃபஸ்ட் பேப்பர்லாம் நல்லா எழுதுறேங்க மேம், எனக்கு செகண்ட் பேப்பருக்கு தான் வேணும் அப்படின்னு. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு காம்போ தான், ஃபஸ்ட் பேப்பரும் இருக்கும் செகண்ட் பேப்பரும் சேர்ந்துருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் பேமெண்ட்டு தான்.
லோயராக இருந்தீங்க அப்படின்னா 1000, ஹையராக இருந்தீங்கன்னா 1200. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்ருப்போம். அடுத்த பிப்ரவரி எக்ஸாமுக்கு போகிறவங்களாக இருந்தாலும், இல்லை இப்போ தான் நான் எக்ஸசைஸை முடிச்சிருக்கேன், இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களாலும் நீங்கள் அந்த பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேராகிராஃப்ஸாக டிவைட் பண்ணி கொடுப்போம், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பேன் நான். எப்பவும் போல் எக்ஸாம் போகிறவங்க, நல்லா ஸ்பீடு எழுதிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி எக்ஸாம் போயிட்டு ஃபெயில் ஆகிட்டு இருக்கவங்க, நான் புக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிட்டேன் ஆனால் ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் தான் பண்ணாலும், நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் இருக்க 7 மினிட்ஸ் ஸ்பீடில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். எல்லா விதமான பேட்சும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட எழுதிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா எழுதுகிறவங்களுக்குமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க, மெயில் பண்ணாதீங்க, கமெண்ட்லேயும் கேட்காதீங்க, கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸுன்றதை கேட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, எக்ஸாம் வந்து இப்போ எக்ஸாம் வரப்போது இந்த பேட்சில் ஜாயின் பண்ணால் நாங்கள் முடிக்க முடியுமா? இப்போ ஃபஸ்ட்டு வீக், செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸாம் போகிறவங்களாக இருந்தாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம், நம்ம ஷெட்யூல் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவோம். இந்த எக்ஸாம் போகிறதுக்குள்ளே புக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகுமானா, எந்த மாதிரி கவர் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து டெய்லியுமே எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் போகிறவங்களா இருந்தால் நான் 5-5 பிரித்து கொடுப்பேன். ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 70-80 பேசேஜ் தான் இருக்குது, ஈஸியாக முடிச்சிடலாம். 5-5 எடுக்கும்போது டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ யாருக்காவது எழுதிட்டு இருக்கவங்களே, நல்லா எழுதுகிறவங்களே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 11 o'clock நான் இந்த செகண்ட் பேப்பருக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன், கண்டென்சேஷனுக்கானது. நீங்கள் வந்து டெஸ்ட்டு மாதிரியே எழுதி பார்க்கலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்க தாராளமாக. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்ஸுமே ஒவ்வொரு டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கோம், செகண்ட் பேப்பரை நம்ம முடிச்சிருவோம். டெஸ்ட் பேஜில் இருக்க செகண்ட் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடல் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்காமல் நிறைய செகண்ட் பேப்பர் சம்மந்தமான டெஸ்ட்டஸ் வந்து போய்கிட்டே இருக்கும், வீக்லி போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாடலுக்கு ஒன்று வீக்லி ஒன்ஸ் மோஸ்ட்லி கொடுத்தறேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு, அப்புறம் நிறைய பேர் தமிழ் கேட்டுட்ருக்கீங்க, தமிழுக்கான செகண்ட் பேப்பர் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக இருக்காது, ப்ரீஃபாக வாட் இஸ் வாட், என்ன எக்ஸாமுக்கு தேவை அப்படின்றத ஷார்ட்டாக மட்டும் நான் சொல்லியிருப்பேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, திரும்ப திரும்ப கேட்காதீங்க. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, 350 something அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து பேசேஜ் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் புதுசாக பார்க்குறவங்க என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்பீடு வேணும், இது வேணும், ப்ளேலிஸ்ட்டில் நம்ம நிறைய போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு ஐடியா சொல்லுங்கள் மேம், டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஐடியா, டிப்ஸ், எப்படி எழுதுறது, பிகினர்ஸாக எழுதுகிறவங்க எப்படி எழுதுனா வந்து ஸ்பீடை ப்ராக்டிஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்களா இருந்தால் நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு வந்து டவுட்ஸோ இல்லை டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.